ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் பிஜி லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேஃபா இருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் ஆயில வந்து ஃபர்ஸ்ட் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் கோக்னட் ஆயிலுக்கு அப்புறமா வந்துட்டு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ண போகிறேன் நான் வந்து இந்த ப்ராண்டில் தான் எடுத்துட்டேன் ஆலிவ் ஆயில் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்துட்டு நான் வந்து ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்க்குறேன் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வந்துட்டு இந்த ஆயிலோட வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்துட்டு டபுள் பாய்லிங் மெத்தலில் வந்து ஹீட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து ஆயில் வந்து ஒரு மாதிரி அங்கங்கே திரண்டு நிற்கும் அந்த ரீசனுக்காக தான் ஏன்னா நான் ஒரு பவுலில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆயிலை வச்சு ஹீட் பண்ணுறேன் ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணோடையுமே ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு நம்ம தலை பொறுக்கிற அளவுக்கு சூடில் தான் வந்துட்டு ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கணும் அதுக்கு மேலே ஹீட்டாக இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து டேமேஜ் ஆகிடும் அந்த ரீசனுக்காக தான் கொஞ்சம் ஒரு மீடியம் ஹீட் இருந்தாலே போதும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஆயில் எடுத்து என்னோடய ஸ்கேல்ப்பில் வந்துட்டு ஒரு காட்டன் பால்ஸ் எடுத்துகிட்டு அதை வச்சு அப்ளை பண்ணுறேன் நல்லா ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம கோகனட் ஆயில் ஆலிவ் ஆயில் அண்டு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் கேஸ்டர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹேருக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தி டெக்ஸ்சர் கொடுக்கும் ஆலிவ் ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் ஆகும் அண்ட் வந்து ஹேர் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தி டெக்சராக இருக்கும் நம்மளோட ரூட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக வந்து யூஸ் ஆகும் கோகோனட் ஆயில் அஸ் யூஷுவல் வந்து ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் ஆகும் அண்ட் ஹேரை வந்துட்டு பாதுகாத்துக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் நான் வந்துட்டு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டிலையே ரெடி பண்ண எண்ணெய் அதுதான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு அடி ஹேர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கையில் கூட ஆயில் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேரோட எண்டிலேயும் அது மாதிரி வந்து நல்லா ஆயில் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க என்னோடய ஹேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து கலரிங் ஹேர் அதுவும் இல்லாட்டி நான் வந்து ஸ்மூத்னிங் வேறு பண்ணியிருக்கேன் செம்ம ட்ரையாக இருக்கும் என்னோடய ஹேர் அதனால் வந்து நான் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ஆயில் போட்டு ஏதாவது ஒரு ஹேர் பேக் வந்து போட்டுருவேன் ஸ்மூத்னிங் பண்ணி ஒரு டூ வீக்ஸ் மட்டும் டூ ஆர் த்ரீ வீக்ஸ் மட்டும் நான் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நான் ஹேர் பேக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வந்துட்டு நான் வந்து பன் போட்டு வச்சுருவேன் ஹேரை வந்து பன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு டவலை போயிட்டு ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம ஸ்ட்ரீமிங்காக இப்போ வந்துட்டு நான் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு ஒரு டவலை வந்து நான் டிப் பண்ணி வைக்கிறேன் டெப் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் விட்டுறேன் நல்ல வந்து டவல் வந்து நல்ல சூடாக இருக்கணும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நல்லா புழிஞ்சு அதுக்கப்புறமா வந்து தலையில் வந்து கட்டிக்கலாம் இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வந்துட்டு தலையில் கட்டிக்கிறேன் ஹீட் குறைஞ்சாலுமே வந்துட்டு திரும்ப சுடுதண்ணியில் நினச்சி டவலை வந்து புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தலையில் கட்டிக்கலாம் கொஞ்சம் சாஃப்டான டவலை எடுத்துக்கோங்க ரொம்ப வெயிட்டான டவல் எடுத்தோம் அப்படின்னா வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் இது ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம பேக் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்க பாசிப்பயிறு அப்புறமா வந்துட்டு வெந்தயம் இதை வந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்துட்டு செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ சேர்த்துருக்கேன் வந்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நான் தலையில் கட்டியிருக்கேன் அந்த டவலை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் டவலை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய ஹேரை வந்து நான் லேயர் லேயராக பிரித்து நான் எடுத்து வச்சுருக்க அந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணுறேன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இருந்து தான் எப்போவுமே வந்துட்டு ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணுவேன் அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ரூட்லலாம் போயிட்டு அந்த ஹேர் பேக் வந்து டச் ஆகும் அதனால் வந்து நம்ம ரூட்டுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் அந்த ரீசனுக்காக தான் நல்லா ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வந்து பன் போட்டுடலாம் ஹேர் வந்து நல்லா பன் போட்டு வச்சாச்சு இப்போ வந்து இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் ஆஃப்டர் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம் ரொம்ப காய் விடாதீங்க காய் விட்டால் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து காஞ்சதுமே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க அண்ட் இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா வந்து வெந்தயம் பச்சை பாசிப்பயிறு அதுக்கப்புறமா வந்துட்டு செம்பருத்தி இலை செம்பருத்தி பூலாம் சேர்த்துருக்கோம் இது வந்து ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் ஹேர் லாஸ் ஆகிறது வந்து கம்மியாகும் கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இன்னல் ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கண்டினியூஸாக நீங்கள் வந்து இதை ஒரு தேர்ட்டி டேஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஹேர் கூட வந்து கீழே கொட்டாது ஷுர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஹோப்பி உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இருக்க குட்டி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்